வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். போன வீடியோவில் போர்ஸ்கோப்பில் ரிஜிட் போர்ஸ்கோப் பற்றி பார்த்தோம். இப்போ ஃப்ளெக்சிபிள் போர்ஸ்கோப் பற்றி பார்க்கலாம். ஃப்ளெக்சிபிள் போர்ஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்ட்ரைட் பாத்வே இருக்காது. ஃப்ளெக்சிபிள் போர்ஸ்கோப்பில் ரெண்டு டைப் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் ஃபைப்ரோஸ்கோப் அப்புறம் வீடியோஸ்கோப்னு. இப்போ ஃப்ளெக்சிபிள் ஃபைப்ரோஸ்கோப் பற்றி பார்க்கலாம். இதில் லைட் கைட் பேண்டில் இருக்கும், இமேஜ் கைட் பேண்டில் இருக்கும், ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கும், அட்ஜஸ்டபிள் ஃபோக்கஸிங் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் லென்ஸும் இருக்கும், அப்புறம் இன்டர்சேஞ்சபிள் வியூவிங் ஹெட்ஸ் இருக்கும், அப்புறம் இன்டர்சேஞ்சபிள் டிஜிட்டல் டிப்பும் இருக்கும். இதனால் நம்மளுக்கு வேரியஸ் டைரக்ஷன்ஸ் அண்ட் ஃபீல்ஸ் ஆஃப் வியூ கிடைக்குது. டைரக்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபார்வர்ட் அண்ட் சைட் வியூவில் கிடைக்குது. ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா 40-60 டிகிரி, ரேஞ்ச் வந்து 10-120 டிகிரி வரைக்கும் கிடைக்குது. ரிமோட் கண்ட்ரோல், ஆர்டிகுலேஷன் ஆஃப் டிஜிட்டல் டிப் மூலமாக. டயாமீட்டர் பார்த்தோம்னா 1.4-13 mm, 0.055-0.5 inches, லென்த் பார்த்தோம்னா up to 112 meter, 40 feet. குவாட்ஸ் ஃபைப்ரோஸ்கோப்ஸ்லாம் பார்த்தோம்னா லென்த் வந்து up to 90 meter, 200 feet. லைட் கைட் பேண்டலோட டயாமீட்டர் பார்த்தோம்னா 30 micrometer, 0.001 inches. இமேஜ் கைட் பேண்டலோட இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பேக் டு தி ஐபீஸ். இந்த இமேஜ் கைட் பேண்டலில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் வந்து ப்ரிசைஸ்லி அலைன்டாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ப்ராப்பர் இமேஜ் ரெசல்யூஷன் கிடைக்கும். ஸ்மால் டயாமீட்டராக இருந்துச்சுன்னா ரெசல்யூஷன் வந்து இன்னும் அதிகமாகவும் பெட்டராகவும் இருக்கும். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து இந்த இமேஜ் கைட் பண்டலில் இருக்கக்கூடியது வந்து வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூவை கொடுக்குது. அப்புறம் இமேஜை நல்லா மேக்னிஃபை பண்ணுது ஐபீஸில். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் பார்த்தோம்னா 6.5-17 micrometer இருக்குது, 250-170 micrometer. வீடியோஸ்கோப் வித் சிசிடி ப்ரோப்ஸ், வீடியோஸ்கோப் வித் சார்ஜ் கப்பிள் டிவைஸ் ப்ரோப்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் டு எ வீடியோ மானிட்டர். இப்போ சிசிடினா என்னென்னா சார்ஜ் கப்பிள் டிவைஸ், இது ஒரு சென்சர்ஸ் மாதிரி தான். டிஜிட்டல் அண்ட் வீடியோ கேமராஸில் யூஸ் ஆகுது. லைட்டை வந்து டிஜிட்டல் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணும், மெகா பிக்சல்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணும். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சிசிடியோட சைஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்ல ஒரு வீடியோ கிடைக்கும், நல்ல ரெசல்யூஷனோடையும் குவாலிட்டியோடையும். டிஜிட்டல் எண்டில் தான் இந்த சிசிடி சிப் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த வீடியோஸ்கோப்போட டிஜிட்டல் எண்டில் இந்த சிசிடி சிப் பார்த்தோம்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் லைட் சென்சிட்டிவ் எலமெண்ட்ஸோட அரைவாக அரேஞ்ச் ஆகியிருக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸில். இது என்ன பண்ணுதுன்னா லைட்டை வந்து டிஜிட்டல் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம் இந்த சிசிடி. இந்த வீடியோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் லைட்டை வந்து எலக்ட்ரான்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பிக்சர் எலமெண்ட் இல்லைனா பிக்சல்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கிறதுனால சில வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஈச் பிக்சல்ஸ்க்கு ப்ரொபோஷனலாக இருக்க அந்த வோல்டேஜ். அந்த வோல்டேஜை வந்து நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வோல்டேஜை வந்து நம்ம வீடியோ மானிட்டருக்கு இன்புட்டாக அனுப்புகிறோம். இதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ் லென்சஸ் என்ன பண்ணுதுன்னா ஃபோக்கஸஸ் அ இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் சிசிடி சிப். இந்த சிசிடி சிப் தான் வந்து ஒரு கேமரா மாதிரி ஆக்ட் ஆகி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ண உதவுது. ஸ்பாட்டியல் ரெசல்யூஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த வீடியோஸ்கோப். இது வந்து ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் டிஸ்டன்ஸ் அப்புறம் ஃபீல்ட் ஆஃப் வியூவை பொறுத்து இருக்குது. ஹை ரெசல்யூஷன் தேன் ஃபைப்ரோஸ்கோப். வீடியோஸ்கோப் வந்து ஃபைப்ரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணும்போது நல்ல ரெசல்யூஷனை கொடுக்குது. ஆனால் ஸ்மால் டயாமீட்டர் ஃபைப்ரோஸ்கோப்பாக இருந்துச்சுன்னா வீடியோஸ்கோப்புக்கு ஈக்குவலாக அதாலேயே ரெசல்யூஷன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோஸ்கோப்போட அட்வான்டேஜ் பார்த்தோம்னா லாங்கர் ஒர்க்கிங் லென்த், ஒர்க்கிங் லென்த் வந்து லாங்கராக இருக்குது. அப்புறம் டிஸ்பிளே கேன் ஹெல்ப் ரெடியூஸ் ஐ ஃபேட்டிக், நோ ஹனிகோம் பேட்டர்ன் கிடையாது, நோ இர்ரெகுலர் பிக்சர் டிசார்ஷன், டிஜிட்டல் இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அதில் சிசிடி இருக்கிறதுனால நம்மளால் டிஜிட்டல் இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண முடியும். டிஸ்பிளே அலோஸ் தி ஜெனரேஷன் ஆஃப் ரெட்டிகல்ஸ் ஆன் த வியூவிங் ஸ்க்ரீன் ஃபார் பாயிண்ட் டு பாயிண்ட் மெஷர்மெண்ட்ஸ். ரெட்டிகல்ஸ்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து மேக்னிஃபையிங் மிரர்ஸ், நம்மளால் பார்க்க முடியாத இடத்த வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணதை உதவுது. அதாவது இன்ஸ்பெக்ட் நாட் ஈஸிலி அக்சசபிள் ஏரியாஸ். இதோட சைஸ் பார்த்தோம்னா டெஸ்ட் ஸ்பெசிமனை பொறுத்து வேரி ஆகும், டெஸ்ட் ஸ்பெசிமன் சைஸ் வேரிஸ். மேக்னிஃபையிங் கிளாஸஸ் பார்த்தோம்னா க்ளோசர் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் சஸ்பீஷியஸ் லுக்கிங்
ஏரியாஸ். சிம்பிளாக இருந்துச்சுன்னா அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் பார்த்தோம்னா லோ பவர் மேக்னிஃபிகேஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. மல்டிபிள் லென்ஸோடு இருந்துச்சுன்னா ஹையர் மேக்னிஃபிகேஷனை ப்ரொவைட் பண்ணுது. அடுத்து மைக்ரோஸ்கோப்ஸ், இதில் மல்டிபிள் எலமெண்ட் மேக்னிஃபையர் இருக்குது. மேக்னிஃபிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இந்த மைக்ரோஸ்கோப்ஸ் இருக்கும். இதில் மேக்னிஃபிகேஷன் எப்போதும் அதிகமாக இருக்கும் மைக்ரோஸ்கோப்பில். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ஸ் பார்த்தோம்னா கான்வெக்ஸ் லென்சஸோட இருக்கும். ஆப்ஜெக்ட் பார்த்தோம்னா லென்ஸ் அண்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப்க்கு இடையில பொருத்தப்பட்டிருக்கும். எரக்ட் விர்ச்சுவல் அண்ட் மேக்னிஃபைடு இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணும் மைக்ரோஸ்கோப்ஸ். இதோட சைஸ் பார்த்தோம்னா விஷுவல் ஆங்கிளை பொறுத்து இருக்கு. டெலஸ்கோப்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் தட் கலெக்ட் ரேடியேஷன் ஃப்ரம் அ டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ரேடியேஷனை கலெக்ட் பண்ணும், அது மூலமாக இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அந்த டெலஸ்கோப். விஷுவல் ரேடியேஷன் பொறுத்து இயங்குது. விஷுவல் எக்ஸாமினேஷன் ஆஃப் இன்அக்சசபிள் சர்ஃபேஸ், இதெல்லாமே இன்அக்சசபிள் ஏரியாஸை வந்து அக்சஸ் பண்ண தான் உதவுது. அப்புறம் ஆப்டிக்கல் கம்பேரேட்டர்ஸ், இதுவும் ஒரு மேக்னிஃபையிங் டிவைஸ் தான். விஷுவல் எக்ஸாமினேஷனுக்கும் மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகுது. 2D என்லார்ஜ்ட் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. 2D நம்மளுக்கு ஆப்ஜெக்டோட இமேஜை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தருது. லார்ஜ் கிரவுண்ட் கிளாஸ் ஸ்க்ரீனில் இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. மேக்னிஃபைடு இமேஜ் கம்பேர்டு வித் ஆப்டிக்கல் கம்பேரேட்டரோட கம்பேர் ஆகுது. நம்ம மேக்னிஃபை பண்ணக்கூடிய இமேஜை வந்து ஆப்டிக்கல் கம்பேரேட்டர் சார்ட்டோட கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸ்மால் பார்ட்ஸ் ஆன லார்ஜ் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன், நம்ம ப்ரொடியூஸ் ஆன அந்த இமேஜோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து லார்ஜ் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் மேக்னிஃபை ஆகி. அடுத்து பெரிஸ்கோப்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் ரிமோட் அப்சர்வேஷன் ஆஃப் இன்அக்சசபிள் ஏரியாஸ், இதுவும் இன்அக்சசபிள் ஏரியாஸ்க்கு தான், ஆனால் ரிமோட் அப்சர்வேஷன். சிம்பிள் பெரிஸ்கோப்ஸ் எப்படி இருக்குன்னா ரெண்டு ரைட்டாங்கிள் ரிஃப்ளெக்டிங் ப்ரிசம்ஸோடு இருக்குது வித் சீரீஸ் ஆஃப் லென்சஸோடு இருக்குது. ரிமோட் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் இன் ஹசார்டஸ் சுச்சுவேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். டாக்ஸிக்கான ஏரியாஸில் நம்ம இந்த பெரிஸ்கோப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வேரியஸ் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்ட் இன் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ஸ்.